ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து உளுந்து வடையும் சுழியமும் நான் எப்படி செய்கிறேங்கிறத பார்க்கலாம். ஒரு கப்பு உளுந்து எடுத்தோம்னா, அதாவது ஒரு 200 கிராம் எடுத்தோம்னா, பெரிய ஸ்பூனில் பச்சரிசியை வந்து ஒரு 2-4 ஸ்பூன் போட்டு உளுந்தை வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதே மாதிரி கடலைப்பருப்பையும் எவ்வளவு எடுக்கிறோமோ அது வந்து தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சோன்னே எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு அதை வேக வைக்கலாம். வேக வைக்கிறப்ப கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த வெந்து வர்றப்போ அவ்வளோ நுரை வரும், அந்த நுரையெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம வந்து நல்லா வேக வச்சு ஒரு 90% குக் ஆனோன்னே வெந்திருக்கணும், ஆனால் குழஞ்சிருக்கக்கூடாது. அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வடிகட்டிட்டு கொஞ்ச நாளைக்கு அது அப்படியே தண்ணியோடையே இருக்கலாம், ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். 90% குக் ஆகிருக்கணும், வெந்திருக்கணும். இப்படி நம்ம அமுத்தி பார்த்தோம்னா வெந்திருக்கும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு, ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆறினோன்னே நம்ம வடிகட்டி நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சோன்னே நான் வந்து ஒரு 200 எடுத்திருந்ததுனால, 200 கிராம் அளவு எடுத்திருந்ததுனால ஒரு 5 வாட்டி பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கிட்டேன். 1-2 அந்த கடலைப்பருப்பும் தெரியணும், மற்றதும் மசிஞ்சும் இருக்கணும். அது மாதிரி இதுக்கு வந்து நான் இந்த இதில் 1 கப்பு எடுத்தேன். இதில் வந்து 1 கப்பு தேங்காய் துருவுனது கொஞ்சம் மேலே கூடவே வச்சு, அதாவது கூம்பா தலை தட்டி பருப்பு எடுத்தேன். இது வந்து கொஞ்சம் கூம்பாகவே தேங்காய் துருவி எடுத்து அதை நல்லா வறுத்துக்கலாம். செவக்க இல்லை, நல்லா சூடு வர்ற அளவுக்கு கைவிடாமல் வறுத்துக்கலாம். அதையும் எடுத்து ஆற வச்சிடலாம் நல்லா, நம்ம கை பொறுக்கிற சூடு இருக்கிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சிடலாம். இது வந்து 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்தப்ப 2 கப்பு அதேமாரி கூம்பா வெல்லம் எடுத்தேன். அதே மாதிரி ஒரு 3-4 ஸ்பூன் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணேன். அப்போ தான் அந்த ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி நல்லா கொடுக்கும். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வெல்லத்தை சுகரெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இந்த பாகு வந்து காய்ச்சிறது, நல்லா காய்ச்சிட்டோம்னா 2-3 நாளைக்கு வச்சுருந்தாலும் ஒன்றும் செய்யாது, நல்லாயிருக்கும் அது கெட்டு போகாமல். இதில் வந்து ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். இது வந்து எல்லாமே நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரணும். அதுக்கப்புறம் நல்லா எல்லா இடமும் அப்படியே பபுள்ஸ் மாதிரி வந்து கொதிக்கணும். அந்த சமயத்தில் தான் நம்ம பருப்பையும் தேங்காயையும் போட்டு கிளறிக்கணும். இப்போ எல்லாமே கரைஞ்சிருச்சு, எல்லா இடமும் பபுள்ஸ் வந்துடும். அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பதம் வந்து 2-3 நாள் நம்ம எடுத்து வச்சாலும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கலாம், வெளியில் வச்சுருந்தாலும் 1 நாள் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே நல்லா கொதிச்சு பபுள்ஸ் எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. இப்போ நம்ம பருப்பு தேங்காய் எல்லாத்தையும் கொட்டிட்டு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம். இது எல்லாமே நல்லா கெட்டியாகி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல், அந்த எண்ணெய் சட்டியில் ஒட்டாமல் வரும் அந்த பதத்தில் நம்ம வந்து இறக்கிக்கலாம். இது பூரணம் செய்கிறப்பையும் இதே மாதிரி வச்சு பூரணத்துக்குள்ளே வச்சாலும் நல்லாயிருக்கும். இதே டேஸ்ட்டு தான். ஸ்வீட் வந்து சில பேர் கம்மியாக போடுவாங்க, ஆனால் இதுதான் நல்லா இருக்க மாதிரி எங்கள் வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா கெட்டியாயிருச்சு. இப்படி கீழே வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா கெட்டியாயிட்டு இதையும் நம்ம நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பிளேட்டோ ஒரு பாத்திரத்துலேயோ இலை போட்டு, இல்லை நார்மலாகவே சின்ன 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 உருண்டையாக உருட்டிக்கலாம். எண்ணெயை தொட்டுட்டு, நல்லெண்ணெயை தொட்டுக்கிட்டே நம்ம உருட்டினோம்னா நல்லாயிருக்கும். அது வர்றது நல்லா ஆற வச்சிடலாம். ஃபுல்லுமே ஆறினோன்னே நம்ம வந்து எண்ணெயை தொட்டுக்கிட்டு, நான் வந்து இலை போட்டிருக்கேன், எண்ணெயை தொட்டு நம்ம குட்டி குட்டியாக உருட்டி நம்மளுக்கு என்ன அளவு தேவையோ அவ்வளவுக்கு உருட்டி எல்லாத்தையும் வச்சிடலாம். அதுக்கப்புறம் மைதாவை எடுத்து கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கலாம். கொஞ்சம் திக்காக இருந்தால் தான், ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா கரைச்சி எடுத்துட்டு அதில் வந்து இந்த சுழியம் உருண்டைய ஸ்வீட்டை முக்கி எடுத்து நம்ம எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். எண்ணெய் வந்து நான் மற்ற நேரத்தில் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுவேன், பொரிக்கிறதுக்கு மட்டும்
ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு மைதா மாவு விட்டு அது வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் இதேமாரி போட்டுட்டு ஸ்பூனில் எடுத்து நான் போட்டுருவேன். ஒன்று ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு அது ரெடி ஆனோன்னே எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும், நான் கொஞ்சம் கம்மியாக விட்டுட்டேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ உளுந்தை வந்து நாலஞ்சு வாட்டி நல்லா கழுவிட்டு தண்ணியை தெளித்து தெளித்து தேவையான அளவு பச்சை மிளகாய், நான் வந்து ஒரு 300 கிராம் போட்டதுனால ஒரு 6 பச்சை மிளகாய் போட்டேன். போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணியை தெளித்து தெளித்து நல்லா மாவாகிற அளவுக்கு அரைச்சிக்கலாம். கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் தளர்ந்து போயிடுச்சுனாலும் கொஞ்சமாக பச்சரிசி மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ பச்சரிசி மாவு மிக்ஸ் பண்ணுறப்ப லைட்டாக உப்பு போட்டுக்கணும். இதில் வந்து நான் கொஞ்சோண்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். பொடியாக கட் பண்ண வெங்காயம் கருவேப்பிலை வடையாக தட்டி போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு காம்பினேஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.